السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وهاديا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، بسم الله الرحمن الرحيم. يقال وربك الأكرم الذي علم بالقلم. قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم: العلم نور. صدق نبينا صلى الله عليه وسلم. الهدى جامعه الهدى ركن الوري وليه شيخ الجامعه ابي عبد الله الهدى مجنون من نكرتشيل فرنجه சிறப்பு விருந்தினராக கலந்து மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய வற்றோர்களுடைய கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ராஜ்ராஜர்களுடைய மற்றும் வற்றோர்களுடைய பொறுப்புதாரிய உறுப்பினர்கள் சிறப்பான இந்த மதரசாவுடைய பேராசிரியர்கள் மக்களும் மூன்று நூல்கள் திரையிடப்பட்டு தமிழ் ஆங்கிலம் ஆரம்பியிருந்த மூன்று நூல்கள் அதற்கு குறிப்பிட்டது போல மாணவர்களுடைய திறமையை மாணவர்களின் ஆய்வை அறிவை வளர்ப்படுத்துவதற்காக நடத்தப்படுகிற இதுபோன்ற எழுத்து பயிற்சிகள் எதிர்காலத்தில் சிறந்த கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழியை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக இதுபோன்ற முயற்சிகள் நடத்தப்பட்டு அதன் வழியாக அதற்கு குறிப்பிட்டது போல மிகச்சிறந்த மூத்த உடம்பாக்கள் எல்லாம் இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு மாணவர்களுக்கு காலத்திற்கு தேவையான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். வழங்க மதரசாவின் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா, நான் அதிர்ந்தவர்கள் குறிப்பிட்டது போல மாணவர்கள் நூல்கள் ஆய்வுகளின் விஷயத்தில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் பற்றிய ஒரு சில செய்திகளை மாணவர்களுக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று அதிர்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக அல்ஹம்துலில்லா நான் படித்து பார்த்தேன். அரபி நூலை நான் படித்து பார்த்தேன். ஒரு சில கட்டுரைகளை மேலோட்டமாக பார்க்க முடிந்தது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம் என்பது போல மாணவர்களின் ஆக்கங்கள் சுருக்கமாக இருந்தாலும் மிக அற்புதமான தேவையான கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்த ஒவ்வொரு கட்டுரைகளும் சில கட்டுரைகளும் மிக அற்புதமாக இருந்தது. வரலாறு இல்லாமல் ஒரு பெரிய கருத்தை ஜவாமியுடன் என்று சொல்வது போல சுருக்கமான வார்த்தைகளுக்குள் உள்ளிருக்கிற தன்மையை மாணவர்களுடைய மகாலத்தை இதில் பார்க்க முடிந்தது. அல்ஹம்துலில்லா, இதுபோன்ற பணிகள் இன்னும் நிறைய தொடர வேண்டும். அல்லாஹ் கூட தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எழுத்தாற்றல் என்று
பெற்றோர்களை
இருந்தான் இது போன்ற மதரசாக்கள் அரபு கல்லூரிகள் இந்த இடங்களில் நமக்கு கிடைக்கிற 7 ஆண்டு 8 ஆண்டு இந்த வாய்ப்பை மிகச்சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கிதாபு ஆயுள் இதை அடிப்படையாக உங்களை சுற்றி நிறைய நூல்கள் இருக்கிறது, எல்லா மொழிகளிலும் நூல்கள் இருக்கிறது, நீங்கள் நிறைய படித்து ஒரு காலகட்டம் வரும் உங்களிடத்திலிருந்து அவுட்புட் மட்டும்தான் வர வேண்டும். நீங்கள் படிக்கிற காலங்கள் மிக குறைவாக இருக்கும், நீங்கள் ஆய்வு செய்யற காலங்கள் உங்களுக்கு கிடைக்காது, முதலாளருடைய காலங்கள் கிடைக்காது. இன்றைக்கு சமுதாயத்தை துரித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பெருமக்கள் அவர்கள் எல்லாம் குணம் போடப்பட்டது, தயார் செய்யப்பட்டது, தங்களை தயார் செய்து கொண்டது மதரசாக்களில் தான், மன்றங்களில் தான். பேச்சை எழுத்தை ஆய்வை முதலாவை கிதாபுடைய தரிசி கிதாபுகளை தாண்டி நீங்கள் முதலா கிதாபுகளுக்கு உள்ளே பயணித்து நிறைய விஷயங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். நேரங்கள் விசாரணமாக இருக்கிறது, அங்கே பயம் பேச வரவில்லை. முதலாவின் மீது ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு வர வேண்டும். நம்முடைய இன்றைக்காவது படிப்பதற்கு வாசிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் நல்ல கிடைக்கிறது. ஒரு காலகட்டம் அந்த காலகட்டங்கள்ல நம்முடைய புத்தகத்துக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல எழுத்து இருக்காது, எழுத்து நல்ல பாண்டு இருக்காது, நல்ல அச்சு இருக்காது. இப்படி எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க, என்னுடைய மாணவனா இருந்த காலகட்டத்தில் நான் 20,000 கிதாபுகள் முதலாளர்கள் இறந்துடுவாங்க. வார்த்தை நான் மாணவனா இருந்த காலகட்டத்தில் 20,000 கிதாபுகள் நான் அறிந்துடுவேன். நான் ஒவ்வொருவர்களும் இந்த கேள்விக்கு பின்னால் நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயம். எல்லாம் இமாம் துகுரி, இமாம் துகுரி அவர்களுடைய மனைவி சொல்லுவார்கள், மா அலைய அசத்து மின் கதாபதி வராது, மா அலைய அசத்து எனக்கு 3 சக்கரத்துகள் இருப்பதை விட இந்த கிதாபுகள் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மனைவி மாதிரி அமர்ந்து மாதிரி மனைவி சொல்றாங்க, சக்கரத்துகளை விட என்னை பெரிய பாடுபடுத்துறது என்னுடைய கணவர் கிதாபின் மீது இருக்கிற மோகமும் ஆசைந்தார். அந்த அளவுக்கு கிதாபுகளையே முடங்கி கிடக்கிறார், கிதாபுகளின் மீது அவ்வளவு எப்படி படிக்கிறோம்,
சொல்லி நான் முடித்துக் கொண்டோம். ஒரு கிதாபை படிக்கிறதுக்கு முன்னால் இந்த ஏழு நூலுக்கு மூன்று அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட வேண்டும். எந்த நூலை நீங்க ஆய்வு செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த ஏழு விஷயங்கள் மிக மிக அவசியம். அது முதலாவது விஷயம், உங்களுக்கெல்லாம் தெரியும் முதாலா அப்படின்னு சொன்னா அது உபாதத்து பாவல். முதாலாங்கிறது உபாதத்து பாவல். உபாதத்துல என்ன, ஒரு செயல் நடக்கிற செயல் அல்ல, ரெண்டு செயல் நடக்கிற செயல் அப்படித்தானே. உபாதத்து பாவல ரெண்டு செயல் நடக்க வேண்டும். எனவே கிதாபுகளை நாம் படிக்கிற பொழுது முதாலா என்று சொல்கிறோம். அப்படியானால் நமக்கும் கிதாபுக்கும் மத்தியில் மானசீகமான ஒரு உரையாடல் நடக்கும். ஒரு தரப்பு நான் ஒன்றுமே படிக்கிறேன், நான் ஒன்றுமே அந்த நூலை தெரிஞ்சுக்கிறதுல அந்த நூலு உங்களிடத்தில் பேச வேண்டும், நூலிடத்து நீங்கள் பேச வேண்டும், நூலின் கருத்துக்களை நீங்கள் உருவாக்க வேண்டும், உங்கள் கருத்துக்களை நூல் உருவாக்க வேண்டும். மானசீகமான நேரத்தில் முதலாளர்கள்
முக்கியமான முன்முறை ரொம்ப முக்கியம். முன்முறைகள் கிதாபுல என்ன பேச போறாரு, அந்த நூல் என்ன சொல்ல போகுது என்று பேசுகிற முன்முறை, அதற்கு பின்னாட்கள் அட்டவணை. அட்டவணை கொடுக்கப்படுவது இந்த நாள் ஒரு நூலுக்கு உள்ள முறை தான் ரொம்ப முக்கியம். இந்த நாளுக்கு பின்னாலே நூல் உள்ளே போகணும். அட்டவணை நீங்க வரிசையாக படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. சில நேரங்களில் நீங்கள் படிக்கிற பொழுது அட்டவணையிலிருந்து நல்ல தலைப்புகளை மாத்திரம் தேர்வு செய்து அதை மாத்திரம் உட்காரம் செய்யலாம். இதற்கான வாய்ப்பு தெரிகிறது. அருமையான மாணவ செல்வர்களோ, உதாரா என்பது அது ஒரு தனி கடவுளோ தனி பண்பு காலத்திற்கு எதிர்காலத்திற்கு உங்களுக்கு தேவையான மட்டுமல்ல, சமுதாயம் உங்கள் இடத்திலிருந்து எதிர்பார்க்க மிகப்பெரிய ஆர்வம் அது. இன்றைக்கு சமுதாயம் உங்களுக்கான மிகப்பெரிய அன்பு தான் காரணம் அதை வீணாக்கிற வேண்டாம். பொருளுக்காக நேரம் நிறைய விருப்பு பரப்பு நடக்கிறது. சமுதாயமும் உங்களுக்காக காத்திருக்கிறது. எல்லாம் விஷயங்கள் அவர்களே கழிந்திருக்கிறது. உதாரணம்